ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா ஊத்தப்பம். இதுக்கு நீங்கள் வந்து ஊற்ற போகிற ரவையில் வந்து கலக்கி வச்சு புளிக்க வச்சு அந்த வேலையெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவு ரவை எடுத்துக்கிட்டு தயிர் வேணும் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து இந்த டம்ளரில், இங்கே பாருங்கள், இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து என்கிட்ட இருக்கிற காப்படி வழக்கு. இது வந்து 200 கிராம் பிடிக்குது. நான் 2 டம்ளர் ரவை எடுத்துருக்கிறதுனால 1 டம்ளர் தயிர், கெட்டி தயிர் நம்ம வீட்டில் போடுறது. நீங்கள் எந்த தயிர் வேணால் கடையில் வாங்கினது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை கலந்துக்கலாம். ஆனியன் இப்போவே நம்ம கலந்து வச்சுருவோம். மிளகாய் அவங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தது எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 மிளகாய் பெருசாக இருந்த மிளகாயில் 4 பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. பெரிய வெங்காயத்தில், மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 4 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கூட முட்டைக்கோசு இருந்தால் முட்டைக்கோசும் போடலாம். என்கிட்ட முட்டைக்கோசு இல்லை, அதனால் நான் போடலை. இப்போ நம்ம இதுக்குள்ளே மாவுக்குள்ளே இதையும் போட்டுக்கலாம். ரவையில் தயிரை கலந்துட்டேன். இந்த ஆனியனையும் போட்டுக்கிறோம். போட்டு பச்சை மிளகாயையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்துக்கும், ஆனியன், பச்சை மிளகாய், தயிர், ரவை எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கலக்கணும். எடுத்து டம்ளர்லேயே நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க. கலந்து விட்டுட்டு பார்த்துக்கோங்க, பதம் பார்த்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது, ரொம்ப டேஸ்டானது. இப்போ இங்கே பாருங்கள், கெட்டியாக இருக்குது. நமக்கு ரவை வந்து ஊற ஊற நல்லா உப்பி வரும் இல்லையா, ஊறி உப்பி வரும். அதனால் இன்னொரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை கலந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. 2 மணி நேரம் மட்டும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இதை கலந்து வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இதில் மாசோடா போட்டு கலந்து வைக்கணும். இது ஊறின பின்னாடி, இப்போ இல்லை, நம்ம செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. எப்போ ஊற்றப்போமோ அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மாசோடா போடணும். அவ்வளோதான், கலந்தாச்சு. பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடி 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு செய்கிறதுக்கு 1/2 அவர் முன்னாடி மாசோடா கலந்து வைக்கலான்னு சொன்னேன், ஓப்பன் பண்ணிடலாம். நான் கலந்து வச்சு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நான் மாசோடா கலந்துக்கிறேன். நம்ம வீட்டில் எப்போ வச்சுருப்போம்ல அப்போ சோடா மாவு, அதுதான். கொஞ்சமாக போடுங்க போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டால் போதுமானது. இதை போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து வைக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேங்க, பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. நமக்கு இது ஊற்ற வராது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் ஊற்றிட்டு கலந்து வைங்க. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் நல்லா திக்காயிரும். இது நல்லா ஊறி திக்காயிரும். நல்லா மாசோடா போய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சிடணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டான ஊத்தப்பம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து செய்யலாம். இப்போ இங்கே பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஊத்தப்பம் சுடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஊத்தப்பம் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு, தோசைகள் காஞ்சிருச்சு. நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றப்பனாவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஊற்றப்பக்கு தகுந்த மாதிரி. ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 5-6 கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு அது பொரியிற சமயத்துலேயே நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்து அதில் ஊற்றி லேசாக தேய்ச்சி விட்டுடலாம். எந்தளவுக்கு வேணுமோ, எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. லேசாக தேய்ச்சி விட்டுருங்க. மேலே 5-6 கடுகு தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு மேலே கொஞ்சம் எப்பவும் ஊத்தப்பத்துக்கு ஊற்றுற மாதிரியே எண்ணெய் ஊற்றிடுங்க. வேக விட்டு திருப்பி போடும்போது இந்த கடுகும் பொரிஞ்சிடும். இப்போ இதை மூடி வைக்கலாம். இப்போ அடிப்பக்கம் சிறந்துருச்சு, நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் சவுந்தோடனே எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த பக்கமும் சிவந்திருக்கும். நம்ம திருப்பி போட்டு பார்த்துருவோம். சூப்பராக சிவந்துருச்சுங்களா? இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பரான ரவா ஊத்தப்பம் ரெடி. நம்ம செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சா போதும். தயிர் பாக்கெட் தயிர் கூட வாங்கிட்டு வந்து ரவை இருந்தால் கலந்து வச்சு ஈஸியாக நம்ம ரவை ஊத்தப்பம் போட்டுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். தொட்டு சாப்பிட ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.